Hi friends, welcome to my channel. In the video, we will talk about the pleated frock. நீங்கள் வந்து பொறுமையாக அழகாக ஸ்டெப் ஸ்டெப்பாக சொன்னது வச்சு நீங்கள் அழகாக நீங்களாகவே தைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், 1.5 மீட்ரு பேப்பரிக் எடுத்துக்கலாம். இதில் நாலு ஃபோல்டாக நீங்கள் மாய்ச்சிக்கணும். பாருங்கள், 4 ஃபோல்டு சைடு எப்படிங்கிறதையும் நான் போட்டிருக்கேன். டாப் லென்த் 9, அகலம் பார்த்திங்க ஜஸ்டோட அகலத்தை தான் நான் எடுத்திருக்கேன், அது வந்து 8 இன்ச். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஜஸ்டோட அளவு 8 இன்ச்சு. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா 4 ஓப்பன் சைடு இருக்கு இல்லையா, அந்த சைடை விட்டுட்டு 4 ஃபோல்டு வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் 4.5 இன்ச் வச்சு நீங்கள் இதன் போல் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆம்கோலோட அளவு பார்த்திங்கன்னா அதுவும் 4.5 இன்ச், 4.5 இன்ச் வச்சுட்டு நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக தான் நான் வந்து ப்ளூ கலர் மார்க்கரில் தெளிவாக வச்சு காட்டுறேன். பாருங்கள், இப்போ ஜஸ்டோட அளவு வந்து நம்ம 8 இன்ச் வச்சுருந்தோம் இல்லையா, ஜஸ்டோட அளவு 8 இன்ச், அந்த 8 இன்ச் அளவில் தான் நம்ம துணியும் எடுத்திருக்கோம். அந்தோட அளவையும் நான் அந்த 4.5 இன்ச் வச்சோம் பாருங்கள், அது நேராகவே அந்த ஜஸ்டோட அளவையும் வச்சுட்டு நீங்கள் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதில் 4.5 இன்ச், இதில் 4.5 இன்ச் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக் வருது இல்லையா, அதுக்கு நீங்கள் 2 இன்ச்சில் வச்சுட்டு இதில் இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச், அகலம் 2 இன்ச், இறக்கம் 2.5 இன்ச் வச்சு கோடு போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே இருக்க பாருங்கள், அந்த இடுப்போடது வெஸ்ட் அந்த அளவு பார்த்திங்க அப்படின்னாக்கா 1/2 இன்ச், நம்ம ஜஸ்டோட அளவு வந்து 8 இன்ச்சு, இதுக்கு வந்து 1/2 இன்ச் கம்மி பண்ணி 7.5 இன்ச் வச்சு நீங்கள் அந்த ஜஸ்டோட அளவுலையும் இதையும் பார்த்திங்கன்னா ஒரு ஜாயின் போட்டுக்கோங்க. பாருங்கள், இதே போல் நீங்கள் டாட் டாட்டாக வச்சு ஜாயின் போட்டுக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போது அந்த வரைஞ்சிருக்கோம் பார்த்திங்களா, அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அந்த இதில் ஒரு கட்டிங் போட்டுருவோம். இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு அந்த 4 ஃபோல்டை ஓப்பன் பண்ணால் பாருங்கள் 2 பீஸ் கிடைக்கும். இது ஃப்ரண்ட் ஒன்று, பேக் ஒன்று பார்த்திங்களா, இது ஃப்ரண்ட் பீஸாக வச்சுக்கலாம். இப்போ பேக் பீஸ் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா பேக் ஓப்பன் வைக்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு 2 இன்ச்சில் கரெக்டாக சென்டரில் பாருங்கள், நான் அதில் சென்டர் பண்ணிவிட்டு 2 இன்ச்சில் பேக் பாட்டில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள் கட் பண்ணிக்கிறேன். இதுதான் பேக் பீஸ்க்கு வரும். இது பார்த்திங்க அப்படின்னாக்க கீழே பாவாடைக்கு வரும் இல்லையா, அந்த பேப்பரிக்கு 2 பேப்பரிக்காக நான் எடுத்திருக்கேன். இதோட அளவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா லென்த்து பாருங்கள் 16 இன்ச்சும் வித் அகலம் பார்த்திங்கனாக்க 39 இன்ச்சும் நான் எடுத்திருக்கேன். 2 பீஸாக எடுத்திருக்கேன், உங்களுக்கு நான் 4 மடித்து போட்டு காட்டியிருக்கேன். பாருங்கள், எடுத்துட்டு இதை நீங்கள் ஃபர்ஸ்ட்டு டைம் மார்க் பண்ணுறீங்க இல்லையா, அது 3 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க.
மூணு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா பாட்டும் ரெண்டு ரெண்டு இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த இடத்துல தான் நம்ம ரெண்டு ரெண்டு இன்ச்சாக வச்சு ஃபுல்லாக மார்க் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் மூணு இன்ச், அப்புறம் எல்லாம் ரெண்டு இன்ச் வச்சு மார்க் பண்ணிட்டு இதோட உயரம் பாருங்கள், ரெண்டரை இன்ச்சில் வச்சு ஒரு மார்க் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் மார்க்கர் வச்சு தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் பாருங்கள் தெளிவாக. இப்போ அந்த ரெண்டு இன்ச் பண்ணோம் இல்லையா, பாருங்கள் இதை நம்ம ஒரு கோடு போட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வரோம். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக ரெண்டு பீஸ்லேயும் அளவு கோடு போட்டு எடுத்துக்கலாம். இந்த கோடு எதுக்கு போடுறேன் அப்படிங்கிறத தைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும், அதுக்காக தான் நான் பீஸ்ஃபுல்லாக உங்களுக்கு கோடு போட்டு காட்டியிருக்கேன். பாருங்கள் எல்லாமே கோடு போட்டோம், ரெண்டு பீஸோடதுலேயும் கோடு போட்டுக்கணும். இப்போ தைக்க எடுத்துட்டோம் பாருங்கள். இது மடிப்பு எப்படி மடிக்கணும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு கோடை விட்டுட்டுறணும். ஃபஸ்ட்டு கோடை விட்டுட்டு ரெண்டாவது கோடு இருக்கு இல்லையா, அதை பிடிச்சிட்டு பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு. ரெண்டாவது கோடை இது பண்ணிட்டு அந்த ஃபஸ்ட்டு கோடும் மூணாவது கோடுலேயும் நம்ம தையல் போடுறோம். அந்த தையல் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு இன்ச் அளவு வச்சு கோடு போட்டிருக்கேன் போருங்க, அந்த அளவுக்கு நம்ம தையல் போட்டு டாட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா டாட் போட்டுக்கோங்க அந்த இடத்துல. பார்த்தீங்களா, இதை நான் சென்டர் பண்ணுறதுக்காக தான் அந்த கோடு போட்டேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு கோட்லேயும் தேர்டு கோட்லேயும் தான் ஜாயின் போட்டு நம்ம ஜாயின் போட்டிருக்கோம், சென்டரில் போட்டது தான் அளவு வச்சு மடிச்சிருக்கோம். இப்போ அதே போல் ஃபஸ்ட்டு கோடை விட்டுட்டு அடுத்து ரெண்டு கோடையும் நம்ம இதே போல் ஜாயின் பண்ணணும். அது பாருங்கள் உங்களுக்கு நான் தெளிவாக போட்டிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கே நல்லா புரியும். இதே போல் நீங்கள் பீஸ் ஃபுல்லாக டாட் போடுங்க. பாருங்கள் நான் பீஸ் ஃபுல்லாக பிடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்சதுனால இந்த இடுப்போட இது எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்களா. இப்போ இதை என்ன பண்ணுறோம்னா இது போல் ஃபஸ்ட்டு பாருங்கள் அந்த சென்டரில் போட்டோம் பாருங்கள், அதை மடித்து அந்த தையல் பாருங்கள், இந்த தையல் இருக்குது அந்த தையலுக்கும் இந்த கோடு சென்டராக இருக்கணும். இப்போது இதை நம்ம தையல் போடுறோம். பாருங்கள் ஃபுல்லாக நம்ம போட்ட கோடு ஃபஸ்ட்டு எப்படி தைச்சோம் இப்போ போடுற தைக்கிறதுக்கும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் வரக்கூடாதுன்னு தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம விட்ட அந்த சென்டர் கோடும் அந்த டாட் பிடிச்சதும் கரெக்டாக சென்டராக வந்து வரணும். அப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மடிப்போட இது வந்து நல்லா கரெக்டாக சமமாக இருக்கும். பாருங்கள் இப்போ பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ இதை பீஸை திருப்பி போட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு, அழகாக ஃப்ளாட்டாக ஒரே அளவாக இருக்குங்களா. இதே போல் தான் ரெண்டு பீஸும் நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் பாருங்கள். இவ்வளோ தாங்க, இது பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே அழகாக இருக்கும். ஒரு சைடு மடிப்பு வந்தது நீங்கள் பார்த்துருப்போம், இது ரெண்டு சைடு ஃப்ளாட்டாக இருக்கும். இப்போ டாப் பீஸ் எப்படி தைக்கணுங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பேக் பீஸ் வச்சோம் இல்லையா, அந்த பேக் பீஸில் பாருங்கள் அந்த பீஸில் நம்ம எப்படி பண்ணணும் தைக்கணும் அப்படிங்கிறத காட்டியிருக்கேன். இதே போல் ஒரு பீஸ் எடுத்துட்டு அது ரெண்டு இன்ச் வச்சு வெட்டிட்டு நம்ம வெளிப்புறத்தில் தையல் போடுறோம்.
வெளிப்புறத்தை தையல் போட்டு அதை திருப்பும்போது உள்புறம் போயிடும். பாருங்கள், திருப்பும்போது உள்புறமாக போயிடுச்சுங்களா. பாருங்கள், நம்ம போட்டத்தை வெளிப்புறம் தைச்சிட்டு அதை திருப்பணும்னு உள்புறம் வந்துடுச்சு. இப்போது ஒரு கிராஸ் பீஸ் நம்ம தைக்கிறோம். கிராஸ் பீஸை எடுத்து ஃபுல்லாக கழுத்தை சுற்றி நம்ம தைச்சி எடுத்துகிட்டு வரணும். பாருங்கள், கழுத்தை ஃபுல்லாக நான் தைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது இது கிராஸ் பீஸ் இல்லையா, அப்போ நம்ம திருப்பி அடிக்க முடியாது, ஒரு மாதிரி இருக்கும். இப்போ அங்கே அங்கே இதுக்கு பேர் அறுக்காத்துன்னு கூட சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஜக்கா சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தையலுக்கு அந்த சைடு ஒரு குட்டி குட்டி கட் போட்டுட்டு நீங்கள் இப்படி திருப்பி அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வரும், தையல் அழகாக வரும். பாருங்கள், ஃபுல்லாக நான் தைச்சிருக்கேன். இப்போ இதை நான் மடித்து உங்களுக்கு அடித்து காட்டுறேன். பாருங்கள், கழுத்தை சுற்றி ஃபுல்லாக அடிச்சுட்டு அதே போல் கை ஆம்கோல் பகுதியிலே அதுவும் அடிச்சிட்டேன். பாருங்கள், கை ஆம்கோல் அடிச்சிருக்கேன், கழுத்து பகுதி அடிச்சிருக்கேன். இப்போ இந்த இடத்துல நம்ம கொக்கி வச்சு செட் பண்ணி வைக்கலாம். பாடி பீஸ் இருக்கு இல்லையா, அந்த பாடி பீஸையும் இந்த பாவாடை பீஸ் வருது பாருங்க, இதை நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறோன்னா இதே போல் பாருங்கள், கரெக்டாக உள்ளே வெளியே கரெக்டாக பார்த்துக்கோங்க. நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் எதுன்னு பார்த்துட்டு இதே போல் நீங்கள் வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். ஃபுல்லாக பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தெரியணுங்கிறதுக்காக அதை மடித்து ஒரு தையல் போடுறேன். உள்ளே அடிச்சுட்டு இப்போ பெரட்டி பாருங்கள், கரெக்டாக அந்த தையல் மேலேயே தெரியாமல் ஊசி எடைன்னு சொல்லுவோம், அந்த ஊசி எடை அளவில் தான் நம்ம இந்த தையல் போட்டுகிட்டே வரணும். ஃபுல்லாக ஊசி எடை தையல் போட்டுட்டேன். பாருங்கள், இப்போ பார்க்க பாருங்கள், ரெண்டு பீஸும் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு பார்த்தீங்களா. இதே போல் ரெண்டு பீஸையும் ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் அடிச்சுட்டு கீழே ஃபுல்லாக சாரி ஓரம் அடிக்கிற மாதிரி ஃபுல்லாக ஓரம் அடித்து எடுத்துகிட்டு வரணும். பாருங்கள், நான் சைடு எப்படி ஜாயின் பண்ணுறேங்கிறத பாருங்கள். ஃபுல்லாக அப்படி நிறுத்தி நீங்கள் இந்த இது அடிச்சுட்டே வரணும். பாருங்கள், இப்போ கீழ்ப்புறம் எப்படி மடித்து அடிக்கிறேங்கிறத பாருங்கள். சைடு ஜாயின் பண்ணோம் இல்லையா, அது ஜாயின் பண்ணிவிட்டு கீழே ஃபுல்லாக ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு மடித்து தைக்கிறோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி நான் தைச்சிக்கிட்டே வரேன். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு தையல் கற்றுக்குறோம் இல்லையா பிகினர்ஸ், அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக இப்போ ஃப்ராக்கு தைச்சி முடித்து எடுத்தாச்சு. இவ்வளோதாங்க ஒரு ஃப்ளாட்டடாக ஃப்ராக் தைக்கிறதுங்கிறத. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.